ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிக்க போகிற D51 இந்த படத்தோட ஸ்டோரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தாங்க பார்த்து மக்கள் மத்தியில் கலவியான விமர்சனம் அடைஞ்சதுனால தோல்வி படமாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் கேப்டன் மில்லர் இந்த படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சனி ககிதம் ராங்கி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிறாரு. தியாகராஜா குமாரராஜா இவர் கூட தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ தனுஷ் வச்சு கேப்டன் மில்லர் இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படம் வந்து வருகின்ற டிசம்பர் மாசம் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது D50, இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிக்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்திடுச்சு. இந்த படத்துக்கு ராயல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாரு. D51 இந்த படத்தோட ஸ்டோரி, அதை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சேகர் காம்போலா. தனுஷுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா இவங்க தாங்க நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, இந்தி இந்த மூணு மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ஷூட் வந்து அடுத்த வருஷம் 2024 ஜனவரி மாதம் இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்களாமா. இந்த படம் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக ஒரு வகிட்டு வருது. புதுப்பேட்டை இந்த படத்துல அரசியல்வாதியாக நடிச்சிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்க போறாருங்க. அந்த படத்துல பாதியில் இருந்துதான் அரசியல்வாதியாக இருந்திருப்பாரு. ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்கவே அரசியல்வாதியாக தாங்க நடிக்க போறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனுஷ பார்க்க முடியாத கேரக்டர்ல இந்த படத்துல பார்க்க போறீங்க. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே போற போக்கல லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதே மாதிரி மூவ் பத்தின அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் என்னன்னு பண்ணுங்க தெரியும், அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை பை.